Hi friends, welcome back to my channel. I am Mibusha. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஈஸியான எக் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படினா பார்க்க போறோம். சோ வந்து இத பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப குறைவான நேரத்துல ஈஸியா இத வந்து செஞ்சு முடிச்சிரலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் முட்டை சாதம் பண்றதுக்கு நான் 4 முட்டை எடுத்துர்க்கேன். இந்த 4 முட்டையும் ஒரு பவுல்ல வந்து நம்ம உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு pepper ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இத வந்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணா போதும். இப்போ நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். இதில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil விட்டுறலாம். oil ஓரளவுக்கு சூடானதுமே இதில 2 கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணோம் அப்படினா பிரியாணி மாதிரியே நல்ல வாசனையா இருக்கும் முட்டை சாதம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் நான் இந்த மாதிரி ஸ்லைசஸா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இத வந்து நல்லா mix பண்ணிருங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் 1 நிமிஷம் வதக்கிடுங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வந்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இது கூட நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணலனாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் ஆனதுமே நம்ம இதல மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு धनिया எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு गरम मसाला ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு pepper ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இத வந்து நல்லா mix பண்ணிருங்க. இது வந்து ஒரு 1 நிமிஷம் வதங்கட்டும் இதோட பச்சை வாசனை போற வரைக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி mix பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த முட்டையை இது மேல லைட்டா அப்படியே ஊத்தி விட்டுருங்க. ஊத்திட்டு உடனே mix பண்ண கூடாது. ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அப்பதான் வந்து நம்ம mix பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் முட்டை பெரிய பெரிய பீசா கிடைக்கும். இல்லனா அப்படியே ரொம்ப குட்டி குட்டி பீசா ஆயிரும். இப்போ 30 செகண்ட் ஆயிருக்கு. நான் லைட்டா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுறேன். சோ வெங்காயம் தக்காளி மசால் கூட முட்டை வந்து நல்லா mix ஆகட்டும். பாருங்க இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா வரணும். சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல முட்டை உதிரி உதிரியா வந்துருச்சு. நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில பாஸ்மதி ரைஸ் தான் ஆட் பண்றேன். சோ பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப நல்ல குழைஞ்சு வேக கூடாது. இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும். நீங்க பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலா சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். நல்லாவே இருக்கும். ஆட் பண்ணிட்டு லைட்டா mix பண்ணி விட்டுறணும். mix பண்ணி விட்டுட்டு பாருங்க முட்டையும் சாதமும் ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு முட்டை அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்க எக்ஸ்ட்ரா சாதம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. சோ லாஸ்டா நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு mix பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம சூப்பரான முட்டை சாதம் ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மிபுஷாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.